என் பொண்ணு ஜெயஸ்ரீகா கிரேட் ஒன் படிக்கிறான். ஸ்கில் ப்ராஜெக்ட்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்க்க நான் முன்னாடியே யோசிச்சிருக்கேன், அதாவது ஸ்கூலில் எப்படி அவங்க படிக்கிறாங்க, நம்ம ஒரு நாளாவது போய் ஸ்கூலில் நடத்தும் போது அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் முடியல. ஆனால் இப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி, எந்த ஸ்கூலில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது, இந்த ஸ்கூல் ஆச்சாரியா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஸ்கில் ப்ராஜெக்ட் பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை எப்படி படிக்குது அதை வந்து நீங்களே பாருங்கள் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டுருந்தாங்க. நானும் வந்து நிறைய பண்ணுறாங்க, அதாவது வீட்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் தான், இங்கே வந்து பார்க்குறேன் நிறைய பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸ்கில் ப்ராஜெக்ட்னா என்னென்னா சிலம்பம், யோகா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பண்ணுறாங்க. பார்த்தா நமக்கெல்லாம் 2D ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ்லாம் வந்து 10th அந்த லெவலில் தான் எனக்கு தெரியும். ஆனால் எப்போதும் கிரேட் 1லேயே இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறா, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நிறையா வந்து தமிழ்லாம் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் சரி மேக்ஸும் ஓரளவு நல்லா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் நான் எக்ஸலண்ட் போட்டிருக்கோமே, ஏதாவது ஒன்றில் ஏதாவது குறைப்போம் அப்படின்னு பார்த்தா எதுலேயும் குறைக்க முடியல. பரவாயில்ல, ரொம்ப என்னது மன நிறைவோடு சொல்கிறேன், நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆச்சாரியா.